நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருபோதுமே நீங்க செய்யற வேலையை யாருக்காகவும் யார்கிட்டயுமே மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நாம காசு வருது, இல்லாட்டி நமக்கு ஒரு நல்ல பேர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிடிக்காத ஒரு வேலையை செய்யறது அது ஒரு வேலை இல்லை. உங்களுக்கு மனசு நிறைய நீங்க வேலை செய்யறீங்கன்றத தாண்டி ஒரு மன நிறைவு ஒன்று கிடைக்கும். நான் இந்த வேலை செஞ்சா எனக்கு அப்படி ஒரு மன நிறைவு ஒன்று கிடைக்குது அப்படின்னு நீங்க எப்ப செய்யறீங்களோ, அது சின்ன சம்பளமா இருக்கலாம், பேர் வராம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அந்த வேலை செய்யும் போதுதான் ஓகே, நான் இன்றைக்கு ஏதோ ஒன்று சாதிச்சுட்டேன், நான் இந்த வேலையில சாதிச்சுட்டேன். இன்னொரு விஷயம், நீங்க அந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யறீங்கன்னு சொன்னா அந்த டயர்ட்னஸ், ஒரு டயர்டாக இருக்குது, ஓகே நான் ஒரு டயர்டாக இருக்கேன், லேட்டாக செய்வோம், உங்களோட மனசே உங்களுக்குள்ளே எதுவுமே சொல்லாது. நீ இன்னும் பண்ணு, இன்னும் செஞ்சுட்டு இரு அப்படின்னு நான் சொல்லுமே தவிர, ஒரு நாளுமே நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் இந்த வேலையை விட போகிறேன், இல்லாட்டி நான் இதை விட்டு கொஞ்சம் லீவ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளோட மனசில் வராது. சிலவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு போவாங்க, ஆஃபீஸுக்கு போயிட்டு எப்போ 5 மணி ஆகும், எப்போ 5 ஆகும், எப்போ நான் வீட்டை போகலாம், உடனே 5 ஆனப்புறம் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி பிசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உடனே வெளிக்கிட்டு போயிடுவாங்க. அது அவங்க விரும்பி செய்கிற ஒரு வேலை இல்லை. அவங்களோட சிச்சுவேஷனுக்காக, அவங்களோட ஃபைனான்ஷியல் ரீதியான ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஃபைனான்சியல் ரீதியாக இப்போ அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். ஆனால் ஒரு நாளில், இல்லாட்டி ஒரு மாதத்தில், இல்லாட்டி ஒரு கிழமையில் ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு சில நேரம் அந்த வேலையில் ஃபுல் டைமாக உங்களுக்கு அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. நான் 2 வேலை செஞ்சுட்ருக்கேன். ஒன்று, நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், அதாவது கேமராவோட தான் என்னோடய வாழ்க்கை எப்போவுமே போயிட்டுருக்கோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ஒரு லைட்டிங்கோடையோ, இல்லாட்டி ஒரு கேமராவோடையோ, இல்லாட்டி ஒரு அந்த ஒரு அப்படி ஒரு விஷயத்தில் நான் நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது, நான் ஒரு ஆக்டர். நான் எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை நடிக்க போகிறேன், ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஷூட்டிங்னு சொன்னால் அந்த இரவு எனக்கு தூக்கமே வராது. ஏன்னு சொன்னால் நான் இந்த வேலையை அவ்வளோத்துக்கு நான் லவ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, இதுவும் சரி, எனக்கு ஆக்டிங்னா அவ்வளோத்துக்கு நான் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். நான் திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச வேலைகள் இந்த 2 வேலையும் இருக்குது. ஸோ நான் அந்த வேலையை பிடிச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு வருது, பேர் வருது, புகழ் வருது அப்படின்றதுக்காகலாம் உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து, அது உங்களுக்கு குறைய சம்பளமாக இருக்கலாம், அதை சுற்றி இருக்கிற வட்டம் உங்களுக்கு குறைய தான் இருக்கலாம், ஆனால் உங்களோட மனசு நிறைய நீங்கள் அந்த வேலையை பண்ணிட்டீங்க, ஓகே எனக்கு ஃபுல் சந்தோஷம் என்ற ஒரு நல்ல ஒரு உணர்வு கொண்டு வரும். அந்த உணர்வுக்காக தான் நீங்கள் வேலை செய்யணும். சம்டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டுமே பிடிக்காத வேலையை அவங்களோட குடும்பத்துக்காகவோ இதுக்காகவோ செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள், மச்சான் நீ பிடிக்காத வேலை செய்கிறான்னு தெரியும், மாதத்தில் ஒரு தடவை, கிழமையில் ஒரு நாளாச்சும் நீ பிடிச்ச வேலையை செய்டா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் தான் ஆர்ஜே நேரு. இப்படியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பேஜை